ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையாக கணவாய் மீன் சமைப்பது எப்படி. கணவாய் மீன் சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கணவா மீன் 5. கணவா மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தேங்காய் துருவல் 1/2 கப்பு, சின்ன வெங்காயம் 3, சின்ன வெங்காயம் நறுக்கியது 1/2 கப். மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 3 பற்கள், அரிசி 2 டேபிள்ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்து, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் அதோட 3 சின்ன வெங்காயம், அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகம், மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து, அதோட 3 பற்கள் பூண்டையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய கணவா மீனை மண் சட்டியில் எடுத்து வச்சு, அதுக்கு அதனோட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து, அதோட தேவையான வந்து உப்பு சேர்த்து கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு மண் மூடியால் மூடி அதை வந்து விறகடுப்புலேயோ கேஸ் ஸ்டவ்லேயோ வச்சு குக் பண்ணணும். அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகும், நல்லா கொதி வரும், நல்லா குக் ஆகும். அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் ரைஸ் அரிசி போட்டு நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை வறுத்த அந்த அரிசி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அந்த வாரத்தை போட்டு நல்லா நல்லா பொடி பண்ணி எடுக்கணும். அப்புறம் அந்த பவுடர் பொடி பண்ணி அந்த பவுடரை எடுத்து அந்த கணவா மீன் நல்லா குக் ஆகி இருக்கும், அந்த குக்கான அந்த கணவா மீனில் நம்ம அந்த அரிசி பவுடரை போட்டு நல்லா கிளறி விடணும். தண்ணி கம்மியாயிடும், அரிசி பவுடர் போடும்போது அரிசி வேக வேக தண்ணி வந்து கம்மியாயிடும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா விடணும். கலரி விட்டதுக்கப்புறமா இன்னொரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கழுவி கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு எடுத்துட்டு அதை அந்த குழம்புல கொட்டி நல்லா கலரிடணும். சுவையான கணவா மீன் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதை சாதத்தோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.